ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொலியில் நாம் காண இருப்பது பரம்பரையும் ராகு கேதுகளும். இதுதான் தலைப்பு. பொதுவாக நம்மளுடைய பாரம்பரியம் மற்றும் பரம்பரையை குறிக்கக்கூடிய ஸ்தானங்கள் அப்படிங்கிறது நம்ம ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா 1, 5, 9 வீடுகள். 1, 5 மற்றும் 9 வீடுகள். ஜென்மம், அனுஜென்மம், த்ரிஜென்மம் அப்படின்னு இதை சொல்லுவாங்க. நம்மளுடைய மூதையார்களை குறிக்கக்கூடிய கிரகங்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராகுவும் கேது. ராகு கேதுகள் பாவக்கோள்கள் அப்படின்னாலும் கூட முன்னோர்களை பற்றி கூறக்கூடிய கிரகங்களும் இவங்க தான். ராகு பகவான் எடுத்துக்கிட்டிங்கன்னா தகப்பன் வழி முன்னோர்களை குறிப்பிடக்கூடிய கிரகம், அதை பாட்டன் பூட்டன் அப்படி எடுத்துக்கலாம். கேது பகவான் எடுத்துக்கிட்டிங்கன்னா தாய் வழி முன்னோர்களை குறிக்கக்கூடிய கிரகம், தாய் வழியில் வரக்கூடிய பாட்டன் பாட்டி இவங்களை குறிக்கிறவர் கேது. இந்த ராகுவும் கேதுவும் ஜென்மம் மற்றும் அனுஜென்ம திருஜென்ம வீடுகளில் அமர்ந்தாலும் அல்லது இந்த 1, 5, 9 அதிபதிகளை பிடித்தாலும் இந்த 1, 5, 9 அதிபதிகள் ராகு அல்லது கேதுவினுடைய நட்சத்திரங்களில் அமர்ந்தார்கள் என்றாலும் நமக்கு பாரம்பரியமாக வரக்கூடிய சில விஷயங்கள் வந்துட்டே இருக்கும். பொதுவாகவே ராகு கேதுகள் வந்து தடையை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் அப்படிங்கிறதுனால முன்னோர்களுடைய சிக்கலான அமைப்புகள் நமக்கு தொடர்ச்சியாகிடும். ஒரு உதாரணம் பார்க்கலாம். இப்போ நீங்கள் கன்னி லக்னம், உங்களுக்கு லக்னாதிபதி புதன், 5ஆம் அதிபதி சனி, 9ஆம் அதிபதி சுக்கரன். இந்த சனியோடைய வீட்டில் மகரத்தில் ராகுவோ கேதுவோ உட்கார்றது அல்லது 9ஆம் இடமான சுக்கரனுடைய வீட்டில் ராகுவோ கேதுவோ அமர்வது அல்லது லக்னமான கன்னியில் ராகுவோ கேதுவோ அமர்வது உங்களுக்கு பரம்பரை தொடர்புகளை ஏற்படுத்தும். இதில் ராகு இந்த வீடுகளில் உட்கார்ந்தான்னா உங்கள் அப்பா வழி பரம்பரை தொடர்புகள் உங்களுக்கு ஏற்படும். அவங்கள் மூலமாக வரக்கூடிய சிக்கல்கள், சாபங்கள், நோய்கள், பிரச்சனைகள், குளறுபடிகள் அத்தனையும் உங்களுக்கும் கண்டினியூவாக தொடரும் அப்படிங்கிறது அர்த்தம். இதில் லக்னத்தில் இவர்கள் தொடர்பு கொள்ளும்போது உங்களுக்கே நேரடியான பாதிப்பையும் 5ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளும்போது உங்கள் வாரிசுகளுக்கு நேரடியான பாதிப்பையும் 9ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளும்போது உங்கள் தகப்பனாருக்கே இதனால் ஏற்படுற பாதிப்புகளையும் உங்கள் அதிர்ஷ்டத்துக்கு இதனால் ஏற்படுற பாதிப்புகளையும் தரும். ராகுக்கு எதனாலே பாதிப்புகள் தானான்னு கேட்டால் ஆமாம், இந்த மிக முக்கிய ஸ்தானங்களான திரிகோண ஸ்தானங்களோடு இவர்கள் தொடர்பு கொள்ளும்போது நமது வம்ச வழியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை, கர்மாவை தீர்ப்பதற்கு தான் நாம் இந்த பிறவி எடுத்திருக்கோங்கிறது நிதர்சனமான உண்மையாகும். இன்னொரு விதியின்படி லக்னாதிபதியான புதன் ராகுவுடைய நட்சத்திரத்திலேயோ கேதுவுடைய நட்சத்திரத்திலேயோ போய் அமரும்போதும், உதாரணமாக திருவாதிரை நட்சத்திரத்தில் 10ஆம் வீட்டில் புதன் இருக்கார் கன்னி லக்னம், அப்போ ராகுவுடைய நட்சத்திரத்தில் அவர் அமர்றார், தகப்பன் வழியில் இருக்கக்கூடிய கர்மாவை சுமந்தபடி நீங்கள் பிறப்பெடுக்கிறீங்க, அந்த கர்மாவில் இருக்கக்கூடிய சிக்கல்களை நீங்கள் சந்திப்பீர்கள், அதனால் ஏற்படுற இடைஞ்சல்கள் தடைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் வரும் அப்படிங்கிறத லக்னாதிபதியை உணர்த்துகிறார் அப்படின்னு அர்த்தம். சனி பகவான் 5 கூடையவர் இருக்கிற இல்லையா கன்னி லக்னத்துக்கு, 5ஆம் அதிபதி, இவர் போய் சதய நட்சத்திரத்தில் அமர்றதோ திருவாதிரையில் அமர்றதோ சுவாதியில் அமர்றதோ இந்த விதியை கன்ஃபார்ம் பண்ணும், நமக்கு அந்த தொடர்புகளை ஏற்படுத்தும். அவங்க மூலமாக கிடைக்கிற சொத்துக்கள், யோகங்கள், பொருளாதார வெற்றிகள், குணங்கள், கேரக்டர் வைஸ் அப்பா மாதிரி தாத்தா மாதிரியே இருக்கான், பாட்டி மாதிரியே இருக்கான் அப்படிங்கிறது மாதிரியான அந்த குணங்கள், அவர்களுடைய நோய்கள், பிரச்சனைகள், அவர்கள் சந்தித்த குளறுபடிகளையும் நீங்களும் சந்திக்க தயாராகுங்க. இதுதான் பரம்பரை. பரம்பரை ரீதியாக நமக்கு காட்டி கொடுக்கக்கூடிய கிரகங்கள் ராகுவும் கேதுவும். நம்ம பாரம்பரியம் என்ன, பரம்பரை என்ன, அதனால் ஏற்படக்கூடிய நன்மை தீமைகள் என்ன அப்படிங்கிறத காட்டி கொடுக்கக்கூடிய கிரகங்கள் இவர்கள் தான். ஸோ அப்போ ராகு கேதுவோடு ஜென்ம அனுஜென்ம திரிஜென்ம லக்ன வீட்டுக்குடையவங்க தொடர்பு கொண்டாங்கன்னா அவங்களுக்கு பாரம்பரியமாக வரக்கூடிய சிக்கல்கள் வர தயாராக இருக்கிறது அப்படின்னு இதோடைய அர்த்தம். புரிஞ்சுதுங்களா? இப்போ 5ஆம் அதிபதி போய் ராகுவனுடைய நட்சத்திரத்திலோ அல்லது ராகுவுடன் இணைந்தோ அமர்கிறார் அல்லது ராகு 5ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார்னா உங்களுக்கு குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைப்பதில் இடைஞ்சல் வரும். பாட்டன் வழியில் இருக்கக்கூடியது, அப்பா வழி பாட்டன் வழியில் இருக்கக்கூடிய சிக்கல்களை நீங்கள் சந்திக்க வேண்டியது இருக்கும். புத்திரபாக்கியம் பெறுவதில் தாமதம் ஏற்படும். புத்திரபாக்கியம் ஏற்படும் போது அவர்கள் பாட்டன் மாதிரியோ அவர்களுடைய உடல் உருவ அமைப்புகள் கொண்டவர்களாகவோ அவர்களின் நோய் காரகத்துவ தன்மைகளை ஃபாலோ பண்ணக்கூடியவர்களாகவோ அமைவாங்க. புரிஞ்சுங்களா? நம்மளுடைய பாரம்பரியத்தின் பரம்பரையின் வீரியத்தை குறிக்கக்கூடிய கிரகங்கள் இவங்க தான். 5ஆம் இடத்துல ராகு இருக்கு. நார்மலாக என்ன சொல்லுவாங்க, பூர்வீகம் ஆகாது. ஏன் அதை சொல்கிறார்கள்னா தாத்தன் வழியில்
சிக்கல்களும் குலதெய்வ ரீதியாக பிரச்சனைகளையும் நீங்கள் சந்திக்கிறீங்கிறதுனால தான் பூர்வீகமாகாது. பூர்வீகத்தில் இருக்காதீங்க, முற்றிலும் புதிய இடத்துல போய் வசிங்க, பூர்வீக சொத்துக்களை நேரடியாக அனுபவிக்காதீர்கள், இவை உங்கள் வாரிசுகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் சொல்றது. காரணம் இதுதான். ராகுவும் கேதுவும் ஒரு மாதிரி விசித்திரமான கிரகங்கள், ரிவர்ஸ்ல போறோம். உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நன்மைகளை கொடுக்க முடியாது, நீ என்னடா பண்ணுவேன்னு கேள்வி கேட்கிற கிரகங்கள். அதனால அவர்கள் தொடர்பு கொள்ளும் இடங்கள் வாயிலாக தீமைகளே அதிகமாக இருக்கும், நன்மைகள் குறைவாகவே இருக்கும். இதே 9 இடத்துல ராகு இருக்கார், சனியோட வீட்டில் ராகு இருக்கார், ஒரு ரிஷப லக்னம், சனியோடைய மகர வீட்டில் ராகு அமர்ந்திருக்கிறார். இந்த ஜாதகருக்கு ராகு திசை வரும்போது தகப்பனை பாடாய் படுத்தி விடும் என்பது நிதர்சனமான உண்மை. இந்த 9 இடத்துல இருக்கிற ராகு வாரி வழங்கி ராஜயோகம் செய்வாருங்கிறதுலாம் அது அப்புறம். பொருளாதார வெற்றிகளை எந்த அளவுக்கு ராகு கேது போன்ற பாவிகள் கொடுத்தாலும் உயிர் ஆதாரங்களை அசைத்து பார்க்காமல் போக மாட்டாங்க. அதனாலதான் இந்த பாரம்பரியம் பரம்பரை நோயின் தன்மையை வெளிப்படுத்துவதில் ராகுகேது ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட். லக்னத்தோடு அவர்கள் தொடர்பு கொள்ளும் போது பரம்பரையா இருக்கிற வியாதி உங்களுக்கு வரும். ராகு லக்னத்தோட தொடர்பு கொள்றாரா, உங்கள் தாத்தாவுக்கு பாட்டிக்கு இருந்த நோய் உங்களுக்கு கண்டினியூவா தொடரும். கேது லக்னத்தோடு தொடர்புகள் இருக்கிறார, உங்க தாய் வழி உறவுகள்ல இருந்து வரக்கூடிய அந்த ஜீன்கள்னு சொல்றோம் இல்லைங்களா, குரோமோசோம்ஸ், அதுல இருக்கக்கூடிய நோயும் கோளாறும் இருக்கும். இதெல்லாம் வந்து கண்டினியூட்டியா நம்மளை தாக்கும். அது 5 இடத்துல இருக்கும்போது நம்ம குழந்தைகளை தாக்கும், 9 இடத்துல இருக்கும்போது நம்ம தகப்பனை தாக்கும், அதிர்ஷ்டத்தை குறைக்கும். 5 இடத்துல இருக்கிற ராகுவும் கேதுவும் பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்க மாட்டாங்க, கடுமையான முயற்சி செய்ய வைப்பார்கள், எப்ப வேணாலும் பேரை கெடுத்து விட்டுருவாங்க. ஏன்னா இது புகழ்ஸ்தானம், புரு புண்ணியஸ்தானம், அங்க போய் இந்த பாவிகள் உட்காரதுனால ஏற்படுறது. சோ பரம்பரையாக நமக்கு வரக்கூடிய சிக்கல்களை குறிக்கிற கிரகம் ராகுவும் கேதுவும், பரம்பரையா வரக்கூடிய யோகத்தை குறிக்கக்கூடிய கிரகங்கள் குரு சுக்கரன் போன்ற சுவர்கள், பரம்பரையா வரக்கூடிய சிக்கல்களை குறிக்கக்கூடிய கிரகங்கள் ராகு கேது. அப்ப இந்த ராகு கேது ஜென்ம வீட்டில், அனுஜென்ம வீட்டில், திருஜென்ம வீட்டில் அமர்வது, அதாவது 1, 5, 9 அமர்வது, அந்த வீட்டு அதிபதிகளை தொடர்பு கொள்வது, அந்த வீட்டு அதிபதிகளுக்கு தங்களின் நட்சத்திர சாரத்தை தருவது, அவர்களோடு இணைந்த நிலையில் இருப்பது, இவைகள் அனைத்தும் பரம்பரையாக பாரம்பரியமாக உங்களுக்கு வரக்கூடிய குணம், நிறம், தோற்றம், வியாதி, பிரச்சனைகள், எதிரி, கடன், தொல்லைகள் போன்றவற்றை கொடுக்கும். புரிஞ்சுங்களா? இதில் நெகட்டிவ் தான் 80% இருக்கும், பாசிட்டிவ் ரொம்ப கம்மியாக இருக்கும். மிக முக்கிய திரிகோண ஸ்தானங்களில் பாவகிரகங்களான இவர்கள் அமராமல் இருப்பது தான் ஒரு விதத்தில் சிறப்பு. பொதுவாக லக்னத்தோடு ராகுகேதுகள் தொடர்பு கொள்ளும் போது ஜாதகருக்கு ஜென்ம ஜென்மமாய் தொடரும் பிரச்சனைகள் கண்டிப்பாக எட்டி பார்க்கும். 5 இடத்தோடு தொடர்பு கொள்ளும் போது புகழ் கௌரவம் அந்தஸ்து பூர்வீகத்தை அனுபவிப்பதில் சிக்கல்கள் ஏற்படும். குழந்தைகள் வழியில் மனக்கவலைகள் சிக்கல்களை சந்திக்க வேண்டியிருக்கும். 9 இடத்தோடு தொடர்பு கொள்ளும் போது தகப்பனாதி வர்க்கத்தினால் நன்மை அடைய முடியாத சிரமங்கள், தகப்பனே விரோதமாவது, தகப்பனுக்கு மிகப்பெரிய இடைஞ்சல்கள் சிக்கல்கள் போன்றவை உருவாவது, அதிர்ஷ்டத்தை அனுபவிக்க முடியாமல் தடைபடுவது, எவ்வளவு முயற்சிகள் செய்தாலும் அதனால் காரிய தாமதங்களும் தடைகளையும் ஏற்படுத்திவிடும் தன்மையை தருவதுன்னு இருக்கும். ஏன்னா இது மிக முக்கிய அதிர்ஷ்டஸ்தானங்கள், லக்ஷ்மி ஸ்தானங்கள்னு கூட சொல்லலாம். 1, 5, 9 இந்த வீட்டில் போய் பாம்புகள் படுத்திருப்பது என்பதும், அது ரிவர்ஸ் கிரகங்கள் படுத்திருக்கிறதுங்கிறது உங்களுடைய அதிர்ஷ்டத்தை என்ன செய்தின்னு கேள்வி கேட்குற அமைப்பாக இருக்கும். ஸோ பாரம்பரியமாக நம்மளுடைய ஜாதகத்தில் இது தொடரும் அப்படிங்கிறதுனால இந்த வீட்டு அதிபதிகளின் நிலையை அலசி ஆராய வேண்டியது அவசியம். நார்மலாகவே ஒரு ஜாதகத்தில் வந்து கெடு பலன்களை தரக்கூடிய கிரகங்களின் ஆதிக்கம் தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், நல்ல பலனை தரக்கூடிய கிரகங்களின் ஆதிக்கம் குறைவாகவே இருக்கும். அதனால தான் இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல் மனிதர்கள் அப்படிங்கிறவங்க பர்சன்டேஜ் வயசில் பார்த்தீங்கன்னா 10% இருப்பாங்க. அப்ப அன்சக்சஸ்ஃபுல் மனிதர்கள் எவ்வளவு இருக்காங்க? 90% பேர் இருப்பாங்க. ஒரு சராசரி வாழ்க்கையை வாழ்றதுக்கே போராடிக்கிட்டு இருக்கிற மனிதர்கள் தான் இன்னைக்கு நம்ம அதிகமா பாக்குறோம். ஒரு வேலை, ஒரு திருமணம், ஒரு வீடு, ஒரு காரு, 2 பிறந்துச்சுனாலே பெரிய விஷயம், சக்சஸ் ஆயிட்டோங்கிற மாதிரியான ஒரு அமைப்புக்கு வந்துடும். சோ அந்த யோகத்தை பங்கம் செய்யும் பரம்பரை தொடர்புகளை இந்த ராகுவும் கேதுவும் தருவார்கள். குறிப்பா அவங்க 1, 5, 9 இடத்துல இருக்கும்போது அதை கன்ஃபார்மாக செய்வாங்க. இந்த 1, 5, 9 அதிபதிகள் அவர்களோடு இணையும் போது அடுத்த நிலையில் அந்த பாக்கியதை கெடுதல் அதிகமாக இருக்கும். இந்த 1, 5, 9 அதிபதிகள் அந்த நட்சத்திர சாரத்தில் போய் அமரும்போது 25% மோசமான பலன்கள் இருக்கும். இது 3 நிலைகள் எடுத்துக்கணும். நேரடியாக 1, 5, 9 ராகு கேதுகள் தொடர்பு கொள்ளும்போது 100% பரம்பரை குணங்கள், பரம்பரை பிரச்சனைகள், பரம்பரை தொல்லைகள் நீங்கள் அனுபவிப்பீங்க. அந்த அதிபதிகள் போய் ராகு கேதுவோடு கனெக்ட் ஆகும்போது 50% பரம்பரை பிரச்சனைகள், பரம்பரை தொல்லைகள் அனுபவிப்பீங்க. அந்த அதிபதிகள் போய் அந்த நட்சத்திர சாரத்தில், ராகு கேதுவனுடைய நட்சத்திர சாரத்தில் உட்காரும்போது, இப்போ ஒரு ரிஷப லக்ன ஜாதகருக்கு புதன் 5 அதிபதியாகி அல்லது லக்னாதிபதியான சுக்கரனோ ராகுவினுடைய நட்சத்திரத்திலேயோ கேதுவுடைய நட்சத்திரத்திலேயோ அமரும்போது 25% அதற்கான
குற்றங்களை, பரம்பரை பிரச்சனைகளை சந்திக்கும் வாய்ப்புகள் உண்டாகும். பரம்பரை நோய்கள் கண்டினியூவாக வர்றதுக்கும் இதுவே காரணம். எங்கள் தாத்தாவுக்கு ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா விழிப்பு வரும், காக்கா விழிப்பு வரும், அதனால பேரனுக்கும் வருது அப்படின்னு சொல்லிக்கிட்டு வர்றதெல்லாம் இந்த கண்டினியூட்டி வெர்சன்ஸில் வர்றது தான், புரிஞ்சுங்களா? இவருடைய குடும்பத்தில் ஒருத்தருக்கு வந்து வாய் பேச முடியாமல் பிறந்தாரு, அப்போ அதனுடைய கண்டினியூட்டியாக இங்கே ஒருத்தர் வந்து பிறக்கிறாருங்கிறது, விபத்து கண்டங்களில் சிக்கினவங்களுடைய கண்டினியூட்டி வெர்சன் அப்படியே தொடருது, கடன் பிரச்சனைகளில் சிக்கினவங்களுடைய கண்டினியூட்டி வெர்சன் தொடருது, இதெல்லாமே இந்த பரம்பரை மூலமாக நமக்கு உணர்த்தப்படும் விதிகள். ஸோ ராகு கேதுவை துல்லியமாக ஆராய்ச்சி பண்ணோம்னா நம்மளுடைய பாரம்பரியமாக நமக்கு என்னென்ன சிக்கல்கள் வருங்கிறதையும் கண்டுபிடிக்க முடியும். அப்படி தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல் நமது வாழ்வியல் முறைகளை மாற்றிக்கொள்ளும் போது பெரும் சிக்கல்கள் தவிர்க்கப்படும் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.